இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை. இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறதான காரியம், குடியினாலே குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. குடி குடியை கெடுக்கும் என்ற பழமொழியை நாம் எல்லாரும் அறிவோம். உண்மையானவர்களே, குடிப்பதன் மூலமாக ஒரு மனிதனுடைய சரீரத்திலே அவனுடைய உள் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது, நிச்சயமாக மரணம் ஏற்படுகிறது. இன்னும் அவனுக்கு பலவிதமான வியாதிக்கு அவன் ஆளாகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் குடியின் மூலமாக ஒரு குடும்பம் எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே நாம் முதலாவது குடித்து வெடித்து வஸ்திரம் விலகி படுத்த நோவாவை பார்க்கிறோம். இன்னும் லோத்தினுடைய பிள்ளைகள் தகப்பனுக்கு குடியை கொடுத்து தாறுமாறான ஜீவித்திற்குள் பிரவேசித்ததை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த குடியின் மூலமாக அவர்கள் சுய நினைவை இழக்கிறதுனாலே நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்க முடியாது, தேவனுக்கு பயப்பட முடியாது என்ற சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குடிக்கிறதுனாலே ஒரு குடும்பம் எவ்வளவு சீர்கேடான நிலைமைக்கு போகிறது. பொருளாதாரத்திலே பிரச்சனை, தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே பிரச்சனை, தன்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்திலே பிரச்சனை. இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு குடிக்கிறதான மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் அவனால் அது முடியாத பாவம் அவனை கட்டிய படினாலே அந்த பாவத்திற்கு அவன் அடிமையாகி விடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் கூட தங்களுடைய தனிப்பட்டதான முறையிலே யாருக்கும் தெரியாதபடி பார்ட்டிகளை குடிக்கிறார்கள். இன்னுமாக நல்ல கிறிஸ்மஸ் இன்னும் ஈஸ்டர் போன்ற பண்டிகை நாட்களிலே குடிக்கிறார்கள். இது அவர்களுக்கு விளையாட்டு போல காணப்பட்டாலும் அது எவ்வளவு பாதிப்பை உண்டு பண்ணும், அதன் மூலமாக எவ்வளவு இடையூறு உண்டு பண்ண முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, அதாவது மன தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய வீட்டிலே அவன் குடிகாரனாக இருந்தால் அவனுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது பையன் பெரியவன், வாலிபன். ஆகவே இந்த குடிகாரன் குடித்து விட்டு வந்து என்னமும் பேச முடியாது, அந்த பையன் அடித்து விடுவான், தகப்பனை அடித்து விடுவான், ஏன் குடித்து விட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி. ஆகவே அவன் குடிக்கிறான், தன்னுடைய மூத்த மகனுக்கு பயப்படுகிறான். ரெண்டாவது பையன், தன்னுடைய தகப்பன் குடித்து விட்டு வருகிறார், அவருக்கு நாம் ஏதாயிலும் தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சிகரெட் வாங்கி கொண்டு வருகிறான், அவருக்கு சில பண்டங்களை வாங்கி கொண்டு வருகிறான், அவர் பைசா கொடுத்து இவன் அவருக்கு வேண்டிய அநேக காரியங்களை அவன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதன் மூலமாக அவன் தகப்பனுக்கு அவன் தொண்டு செய்கிறது போல அந்த குடி நேரத்தில் அவனுக்கு உதவி செய்கிற ஒரு பையனாக மாறுகிறான். மூன்றாவது, தகப்பன் குடித்து விட்டு வருவார், அடிப்பார் என்று பயந்து போய் அவன் கட்டிலுக்குள்ளாக பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். இந்த 3 பிள்ளைகள் தான், இந்த குடிகாரன் வீட்டிலே பிறந்த இந்த 3 பிள்ளைகள் வெளியே வரும்பொழுது அவருடைய கல்வி பாதிக்கப்பட்டபடினாலே மூத்தவன் அந்த இடத்திலே அவன் தகப்பனை அடித்து பழகியவன், அவன் தெருக்களிலே யாரையும் அடிக்க அவன் தயங்க மாட்டான், முதியோர்களை அடிக்கவும் அவன் தயங்க மாட்டான். ரெண்டாவது, ஏதாயிலும் வாங்கி கொடுத்து தன் தகப்பன் செய்த பாவத்தை அவன் கண்டிக்க முடியாதபடி அவனுக்கு அவன் கை உதவி செய்கிறபடினாலே பண்டங்கள் வாங்கி கொடுப்பது, இவன் வருங்காலத்திலே மற்றவர்களுக்கு அவன் உதவி செய்கிறது போல காணப்பட்டு, ஏன் அவன் பிற்காலங்களில் ஒரு அரசியல்வாதியாக, அரசியல்வாதி எல்லாரையும் நாம் சொல்ல முடியாது, ஆனால் அரசியல்வாதிகள் இந்த நாட்களிலே எவ்விதமாக லஞ்சம் வாங்குகிறார்கள். லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் தவறல்லவா? அப்படியானால் இந்த ரெண்டாவது பையனுடைய நிலைமையே இவ்விதமாக மாறிவிடுகிறது. சமயத்திற்கு ஏற்றால் போல் நடிக்கிறதான ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்கிறார். மூன்றாவது பையன் பயந்த சுவாபமுடைய பையன். அவனுக்கு இந்த குடிகாரர்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம் ஏற்படுகிறது. அவனுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய பயம் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது மன தத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறதான காரியம் என்ன? ஒவ்வொரு பிள்ளையினுடைய அவனுடைய குடியிருப்பு, அவனுடைய குடும்பம், அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய பெற்றோர் இதை அறிந்துதான் அந்த பிள்ளையினுடைய மன தத்துவம், அவருடைய மன ரீதியாக அவள் வளர்ச்சி அடைகிறதையே அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு பிள்ளை படிக்கவில்லை என்று சொன்னால் டீச்சர் அந்த பையனை அடிப்பார்கள் அல்லது அந்த பெண்ணை அடிப்பார்கள். அந்த குழந்தை அடிப்பதுனாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர்களை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, நீ ஏன் வீட்டு பாடம் செய்யவில்லை,
நீ ஏன் இன்று ஒழுங்காக படிக்கவில்லை என்று சொன்னால் அவன் தன் வீட்டின் உள்ள சம்பாஷணை சொல்லுவான். என்னுடைய வீட்டு சண்டை, என்னுடைய அப்பா குளித்து எங்கள் அம்மாவை அடித்தார்கள், நான் படிக்க முடியவில்லை. அருமையானவர்களே, ஒரு பிள்ளையினுடைய வருங்காலம் பாதிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அந்த வீட்டில் வாலிப பெண் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு வருங்காலத்தில் கணவன் தேடி வரும் பொழுது அந்த குடும்பத்திலே குடிக்கிறதான தகப்பன் உண்டு. ஒரு குடிகாரன் அவனுடைய வீட்டிலே எப்படி பெண் எடுக்கலாம் என்று யோசிப்பார்கள் அல்லவா? ஆகவே அநேக காரியங்களிலே அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறதே பார்க்கிறோம். ஆகவே குடிகாரர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள். முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் அந்த குடும்பத்தில் 128 சங்கீதத்தை வாசித்து பார்த்தால் தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறனால் வருகிற அநேக ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல, மனைவி திராட்சை செடியைப் போல, இனிமாய் பிள்ளையினுடைய பிள்ளை சந்ததியை காணும் ஒரு பாக்கியத்தை நீண்ட ஆயுசு நாளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் இழந்து போவதற்கு ஒரே காரணம் இவனுடைய குடிப்பழக்கங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு தெரிந்த குடிக்கிறதான மக்களுக்காக நாம் ஜபம் செய்வோமா? அப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்ய நாம் முன்னு வருவோமா? குடிக்கிறதான மக்கள் மனம் திரும்ப மாட்டீர்களா? உங்களுடைய குடும்பத்தை சுவாசித்து பாருங்கள். உங்களுடைய குழந்தை செல்வங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்த உங்களுடைய குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற அன்பாய் அழைக்கப்படுகிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.